எல்லாருக்கும் வணக்கம். ஐபிஎல் திருப்பி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, அது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஹுண்டாய் நிசான் ஃபேக்ட்ரியெல்லாம் இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அது ஏன்னு பார்க்க போகிறோம். ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இது எல்லாத்தையுமே இந்தியா பேன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. பேன் பண்ணுவாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் நியூஸ் எதை பற்றினா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இதோட பேன் பற்றி தான். இந்தியா பிப்ரவரி மந்த்தே ஒரு நியூ ரெகுலேஷன் ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் நாங்கள் அக்செப்ட் பண்ணுவோம், அப்படி இல்லாட்டி உங்கள் எல்லாத்தையுமே பிளான் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மாதம் கெடு கொடுத்துருந்தாங்க. அது முடியறதுக்கு இன்னொரு 2 நாள் தான் இருக்குது. இது என்ன ரெகுலேஷன் தெரியாதவங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஒரு யூசர் ஒரு இடத்துலேருந்து அப்லோட் பண்ணுறாங்கன்னா, அவங்க எங்கேருந்து அப்லோட் பண்ணுறாங்க, அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸையுமே கவர்மெண்ட்டோ இல்லை கோர்ட்டோ கேட்குறப்ப நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி ஓடிடி ஆப்ஸுக்கெலாம், அவங்க ஓடிடி ஆப்ஸ் இந்த நெட்ஃப்ளிக்ஸு ப்ரைம்லாம் இருக்குல்ல, அவங்களுக்கு ஒரு ஒரு வீடியோக்குமே நீங்கள் யூஎன்டிஏ சர்டிஃபிகேஷன் கொடுக்கணும். ஏன்னா அபியூசிவ் கண்டென்ட்ஸ்லாம் இருக்குது, சைல்ட்லாம் கூட பார்க்குறாங்க அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது விஷயமா இப்போ சோசியல் மீடியா சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாமே யூஎஸில் தான் இருக்குது, நாங்கள் அவங்கள கன்சல்ட் பண்ணிட்டு தான் சொல்லணும், ஒரு 6 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க, அதுக்குள்ளே பேன் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவங்க ஜென்ரலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி இது ரொம்ப வேர்ல்ட்லேயே ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரெகுலேஷன்ஸாக இருக்குது, இதை நாங்கள் எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும், இது வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களோட கருத்து சுதந்திரத்தையுமே கெடுக்கிறது மாதிரி இருக்குது, இது வந்துட்டு சோசியல் மீடியாவுக்கு செய்கிற ஒரு பெரிய விரோதம் அப்படிங்கிறது மாதிரி அவங்க செய்யலன்னு சொல்லியிருக்காங்க. இதே விஷயம் தான் சைனாலேயும் நடந்துச்சு. அதனால தான் சைனாவில் ஒரு சோசியல் மீடியா கூட கிடையாது, அவங்களே ஒரு சோசியல் மீடியா க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாமே சைனா கவர்மெண்ட்டோட கீழே தான் இருக்குது இப்போ வரைக்கும். ஜெரோதா, அப்ஸ்டாக், க்ரோ இந்த மாதிரி ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஸ்லாம் இருக்குது. அவங்கெல்லாம் வந்துட்டு நார்மலாக ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் இப்போ யூஸ் பண்ணாமல் இந்த யூடியூப்பில் க்ரியேட் பண்ணுவாங்கள க்ரியேட்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க மூலியமாக இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதிகமான ஸ்டடீஸ் இப்போ சொல்லுது. அவங்க எப்படி சூஸ் பண்ணுறாங்கன்னா, நிறைய யங்ஸ்டர்ஸை மட்டும்தான் டார்கெட் பண்ணுறாங்க. யங்ஸ்டர்ஸு இந்த இப்போ அதிகமாக வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஏன்னா லாக்டவுன் பீரியடில் எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும்னு தான் நினைக்கிறாங்க, அதனால் அவங்கள வந்துட்டு டார்கெட் பண்ணுறாங்க. இதனால் நியூ இன்வெஸ்டர்ஸையும் அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. எப்படின்னா, இந்த எஜுகேஷனல் வீடியோ, இன்வெஸ்ட்மெண்ட் வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு சில யூடியூபர்ஸ்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, அவங்க மூலியமா வந்துட்டு ரெஃபரல் லிங்க்ஸு, அஃபிலியேட் லிங்க்ஸ் அந்த மாதிரி கொடுத்து அவங்களாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை செலக்ட் பண்ணிக்கோங்க, அதில் போய் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5% 10% வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அவங்க வந்துட்டு எல்லாருமே இது ஒரு நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டாக்கா, அவங்க அப்ரோச் பண்ணுறது ஒரு நல்ல விஷயமே கிடையாது. ஏன்னா அவங்க ப்ரொஃபஷனல் யூடியூபர்ஸ் அந்த மாதிரி ப்ரொஃபஷனல் ஆளுங்களெல்லாம் வந்துட்டு சூஸ் பண்ணல. யார் யாரெல்லாம் இந்த மாதிரி வீடியோ பண்ணுறாங்களோ எல்லாத்துட்டையுமே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்து அவங்களுக்கு கமிஷன் மாதிரி கொடுத்துட்றாங்க. 40% வந்துட்டு ப்ரோக்கரேஜ் கமிஷன் ஃபீஸ் அந்த மாதிரி கொடுத்துட்றாங்க. இதில் வந்துட்டு ஒரு ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா, அவங்க மந்த்லியே 3 லேக்ஸ்லேருந்து 10 லேக்ஸ் வரைக்கும் அந்த மாதிரி யூடியூபர்ஸ்லாம் வந்துட்டு இந்த ரெஃபரல் லிங்க்காலேயே சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆக்சுவலாக ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது தான். ஏன்னா இப்போ எல்லாருமே சம்பாதிக்கணும், எதனா பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் தப்பாக போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறாங்க. இதனால் அவங்க பெரிய இழப்புகள்லாம் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ யாருமே வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கலாம் போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. நீங்கள் ஓன் ஸ்டடி பண்ணுங்கள், மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி ஸ்டடி பண்ணுங்கள், அதுக்கப்புறமா உங்களோட ஃபுல் நாலேஜோடு போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், அதுதான் நல்ல விஷயம். பெப்போ டாட் பேன்னு ஒரு 2 ஸ்டார்ட் அப் நிறுவனம் இருந்துக்கிட்டு இப்போ ஸ்விக்கி, ஜொமேட்டோ டோட்டலாக காலி பண்ணியிருக்காங்க. இப்போ ரெஸ்டாரண்ட்டு ஓனர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஸ்விக்கி, ஜொமேட்டோலாம் வர வர கமிஷன்ஸ் ரொம்ப அதிகமாகிக்கிட்டே போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஆஃபர்ஸ்லாம் வந்துட்டு பாதி நாங்கள் தான் பே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது மாதிரி அவங்க சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. இந்த 2 புது ஆப் இப்போ வந்திருக்குல்ல ஸ்டார்ட் அப், இவங்க சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்துட்டு இப்போ கமிஷன்ஸ் இந்த பேண்டமிக் பீரியடில் நாங்கள் கமிஷன்ஸே வாங்க போகிறது கிடையாது, இதுக்கப்புறம் நாங்கள் ஃபியூச்சரில் வாங்கினாலுமே ஒரு ஆர்டருக்கு 10 ரூபாலேருந்து 15 ரூபாக்குள்ளே தான் வாங்குவோம், இதை வந்துட்டு ஸ்விக்கி, ஜொமேட்டோவை கம்பேர் பண்ணுறப்ப நாங்கள் 15% கம்மியாக தான் வாங்குகிறோம் அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க மேல்கொண்டு என்ன ஒரு ஆஃபர்ஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா, நாங்கள் இந்த கேன்சலேஷன் அண்ட் ரீஃபண்ட் ப்ராசஸ் இது எல்லாத்தையுமே ஸ்விக்கி, ஜொமேட்டோ தான் இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதை நாங்கள் டைரெக்டாக வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸ்க்கே ஹேண்டில் பண்ணுறது கொடுத்துருவோம், இதனால் கஸ்டமருக்கும் அந்த ஓனருக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங்காகவும் அந்த மாதிரி அவங்களோட டேட்டாஸ்லாம் கூட இவங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதை வந்துட்டு இப்போ ஸ்டார்பக்ஸு, மெக்டொனால்ட்ஸ் அந்த மாதிரி போன்ற ஒரு பெரிய நிறுவனங்கள்லாம் இதை யூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு வந்துட்டு ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ணலாம் தேவையில்லை, கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணியும் ஆர்டர் பண்ணிக்கலாம் வெப்சைட்டில் போயிட்டு, அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் கூட பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க.
ஹுண்டாய் நிசான் கார் ஃபேக்ட்ரி இப்போ ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா இங்கே இருந்த யூனியன் மெம்பர்ஸு ஒர்க்கர்ஸ் எல்லாருமே சேர்ந்து பயங்கரமாக போராட்டம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு கோவிட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டீங்க, சானிடைஸ் பண்ண மாட்டீங்க, சோசியல் டிஸ்டன்சிங் அந்த மாதிரி எதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டீங்க, எங்களுக்கு உயிருக்கே ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்லேயும் போயிட்டு அப்ரோச் பண்ணியிருக்காங்க. இவங்களை தயவு செஞ்சு க்ளோஸ் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அவங்க எல்லாருமே இருந்துக்கிட்டு ஷட்டரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதம் May 29 வரைக்கும் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. காசு ரொம்ப முக்கியம்தான், இருந்தாலும் உயிரை மீறி எதுவுமே முக்கியம் கிடையாது. எல்லாருமே சேஃபாக இருங்க. நம்மளோட சின்ன வயசில் டிஸ்னி சேனல் கார்ட்டூன்ஸ் நம்மளுக்கு அளவில்லாத சந்தோஷத்தையும் ரொம்ப மறக்க முடியாத நினைவுகளையும் அதிகமாகவே கொடுத்துருக்கு. இப்போ டிஸ்னி கம்பெனியோட 100 இன்டர்நேஷ்னல் டிவி சேனல்ஸை டோட்டலாக ஷட் டவுன் பண்ண போகிறோன்னு அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ண போகிறாங்க. இனிமேல் அவங்களோட கண்டென்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்களோட ஓடிடி ஆப்பான டிஸ்னி ப்ளஸ் ஆப்பில் எல்லாத்தையுமே டோட்டலாக மூவ் பண்ணிடுவோம், நீங்கள் அதிலே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் இப்படி மூவ் பண்ணுறாங்கன்னா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் யூசர்ஸ் எல்லாமே ஆன்லைனில் தான் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க ஓடிடியில், அதனால் ஜென்ரேஷனுக்கு ஏற்றது மாதிரி நாங்களும் எங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது மாதிரி அந்த கம்பெனியோட சிஇஓ பாப் சொல்லியிருக்காங்க. இதில் குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்தியாவில் வந்துட்டு போன வருஷம் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார்னு சொல்லிட்டு ஒரு ஆப் லான்ச் பண்ணாங்க, அதில் இப்போ வந்துட்டு 103 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாத்துக்குமே ஒரு குட் நியூஸ், இதுக்கு முன்னாடி நிறுத்தி வச்சிருந்த ஐபிஎல் மேட்சை September 19 துபாயில் நடத்த போகிறதா பிசிசிஐ அதாவது கிரிக்கெட் போர்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் 31 மேட்ச் வந்துட்டு நிலுவையில் இருக்குது, இது 3 நடக்கும், October 10 ஃபைனல் மேட்ச் நடக்கும் அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. இது September 19 நடக்கிறதுனால September 14 இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் உள்ள டெஸ்ட் மேட்ச்சை வச்சு முடிச்சிருவோம், இது முடிஞ்சதுக்கப்புறமா பிளேயர்ஸ் எல்லாமே கிளம்பி துபாய்க்கு போயிடுவாங்க அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. இது செப்டம்பரில் நடக்கிறதுனால செப்டம்பரில் நடக்க இருந்த இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் நடக்க இருந்த T20 மேட்சை நாங்கள் கேன்சல் பண்ணுறோம் அப்படிங்கிறது மாதிரி பிசிசிஐ தெரிவிச்சிருக்காங்க. மியூகோர் மிக்கோசிஸ், என்னடா புரியாத வார்த்தையாக சொல்கிறேன்லாம் பார்க்காதீங்க, இது வந்துட்டு இந்த ஃபங்கஸ் 3 சொல்கிறாங்கல்ல, பிளாக், ஒயிட், எல்லோன்னு சொல்லிட்டு, அதோட பயாலஜிக்கல் நேம் தான். இது விஷயமாக எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இந்த கலர் டிஃப்ரென்ஷியேஷன்லாம் நினச்சி எந்த விதத்துலேயுமே பயப்படாதீங்க, இது 3 ஒன்று தான், இதை வந்துட்டு ஜஸ்ட் வேரியன்ஸை வந்துட்டு பிரித்து காட்டுறதுக்காக தான் அந்த மாதிரி கலரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த கலர்ஸையும் யாருமே இதுக்கப்புறம் யாருமே யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறது மாதிரி அவங்க சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. இது ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு இன்ஃபெக்ஷனும் எந்த அளவுக்கு சிவியராக இருக்குது அப்படிங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்கு தான் இந்த கலர் டிஃப்ரென்ஷியேஷன். இனிமேல் இதுக்கப்புறம் இதையும் யூஸ் பண்ணாதீங்கிறது மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. எய்ம்ஸும் ஐசிஎம்ஆரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது 3 சேம் தான், 3 வர சிம்டம்ஸ் சேமு, ட்ரீட்மெண்ட் சேமு, எல்லாமே சேம் தான், அதனால் நீங்கள் 3 டிஃப்ரென்ஷியேட் பண்ணிலாம் வந்துட்டு ரொம்ப பயந்துக்க வேணாம், இது ஒரு ஃபங்கஸ்க்குமே ஒரு இம்யூனிட்டி பவர் வந்துட்டு தேவைப்படும் அதோட ஃபைட் பண்ணுறதுக்கு, அதனால் ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிடுங்க அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதை வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்து யாருமே பயந்துக்கலாம் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நீங்களும் பயப்படாதீங்க, சேஃபாக இருங்க, ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிடுங்க, மாஸ்க்கை க்ளீனாக போடுங்க. டாடா ஸ்டீலில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ் யாருக்குன்னா, கோவிட் வந்து அவங்க கோவிடால் இறந்து போனால் அவங்களோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் அதாவது 60 வரைக்கும் அவங்களுக்கு மந்த்லி சேலரியும் கொடுத்து அவங்களோட ஃபேமிலியில் மருத்துவ காப்பீடு, அவங்க தங்குறதுக்கு இட வசதி எல்லாத்தையுமே பண்ணித்தரதாகவும் அந்த கம்பெனியே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முன்கள பணியாளர்கள் அதாவது ஃப்ரண்ட்லைன் எம்ப்ளாயிஸ்ன்னு சொல்லுவாங்க, கஸ்டமரை போயிட்டு நேரில் மீட் பண்ணி அந்த மாதிரி இருக்கிற எம்ப்ளாயிஸில் யாருன்னா கோவிட் வந்து இறந்து போனால் அவங்களோட சைல்டுக்கு அவங்களோட கல்வி செலவு மொத்தமாக ஏற்றுக்கிறதாகவும் அதாவது ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும் உள்ள மொத்த கல்வி செலவுமே ஏற்றுக்கிறதா அந்த கம்பெனியோட ஓனர் மிஸ்டர் ரத்தன் டாட்டா அவங்க சொல்லியிருக்காங்க. இதனால தான் அவங்க உலக பணக்காரர் பட்டியலில் முதல் இடத்த பிடிக்காததுக்கும் ஒரு முக்கியமான காரணம், ஏன்னா அவங்க வந்துட்டு பிஸ்னஸ் மேன் கிடையாது, ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட். கிரேட் சல்யூட் டு மிஸ்டர் ரத்தன் டாட்டா. ஜெர்மனி ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிளுக்கு வந்துட்டு 2022 அப்ரூவல் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அங்கே வந்துட்டு லோயர் ஹவுஸ், அப்பர் சாம்பர்னு சொல்லிட்டு 2 பார்லிமெண்ட் இருக்குது, அதில் வந்துட்டு இப்போ லோயர் ஹவுஸில் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க, அப்பர் சாம்பருக்கு இப்போ அப்ளை பண்ணியிருக்காங்க, அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வந்துட்டு Level 4 அட்டானமஸ் வெஹிக்கிளுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. Level 4 கம்ப்யூட்டர் வந்துட்டு ஃபுல்லாகவே ஹேண்டில் பண்ணிக்கும், நம்ம வந்துட்டு மானிட்டர் பண்ணவோ எதுவுமே பண்ண தேவையில்லை, அதுவே ஃபுல்லாகவே ஆட்டோமேட்டிக்காகவே போவோம், இது பப்ளிக்குக்கும் வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ Level 1, Level 2 அந்த டெஸ்லா கார் இருக்குல்ல, அதுக்கு வந்துட்டு டிரைவர் தேவைப்படும், ஆனால் இதுக்கு ஃபுல்லாகவே ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு எது எதுலாம் லான்ச் பண்ணுவாங்கன்னா, அவங்களோட ஆம்புலன்ஸில், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வரும் அந்த மாதிரி சப்ளை பண்ணுற வேன்ஸு, இது எல்லாத்துக்குமே நாங்கள் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காகவே கொண்டு வந்துடுவோம். அந்த மாதிரி ஒரு சில இடத்துல மட்டும்தான், ஏரியாவில் மட்டும்தான் அது இயங்கும், ஏன்னா ஜியாகிரபிக்கல் ஏரியா வந்துட்டு கரெக்டாக இருக்குங்கிறதுனால ஒரு சில ஏரியாவில் மட்டும்தான் இயங்கும் அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்துட்டு ஜெர்மனி தான் ஆட்டோமொபைலில் ஒரு பெரிய புரட்சி பண்ணியிருந்தாங்க, இந்த விஷயத்தையும் செஞ்சிட்டாங்கன்னா அந்த இடத்த அவங்க கடைசி வரைக்கும் தக்க வச்சுக்குவாங்க.
மலேசியாவில் கோலாலம்பூருங்கிற ஒரு இடத்துல திங்கக்கிழமை நைட்டு 8:45 ஒரு ட்ரெயின் 213 பேசஞ்சர்ஸை கொண்டுக்கிட்டு ஒரு மெட்ரோ ட்ரெயின் கிளம்புது. ட்வின் டவர் உங்களுக்கு தெரியும்ல, அதுக்கு கீழே ஒரு டன்னலில் ஒரு ட்ரெயின் ஆல்ரெடி ஃபால்ட் ஆகி அங்கே நின்றுக்கிட்டு இருந்திருக்கு. ஆனால் அது தெரியாமல் இந்த ட்ரெயின் கிளம்புன ஒரு 20 செகண்ட்லேயே அந்த இடத்துல ஒரு மேஜர் ஆக்சிடென்ட், நேருக்கு நேர் பயங்கரமாக மோதி அந்த ட்ரெயினில் இருந்த 160 பேருக்கு லைட்டான அடியோடு தப்பிச்சிட்டாங்க. ஆனால் மீதி 40 பேருக்கு சரியான சிவியரான அடிபட்டுருக்கு, அடிபட்டு இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இது விஷயமா அந்த டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, 23 வருஷம் ஆகுது இந்த மாதிரி மெட்ரோ ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணி, ஆனால் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மேஜர் ஆக்சிடென்ட்டை நாங்கள் சந்தித்ததே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டரை வந்துட்டு இது எதனால் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு என்ன சொன்னாங்கன்னா, இந்த ரெண்டு ட்ரெயினுக்குமான மிஸ்கம்யூனிகேஷன் தான் காரணம். ஏன்னா இந்த 213 பேரை ஏற்றிக்கிட்டு போணுச்சுல ட்ரெயினு, இது வந்துட்டு ஃபுல்லி ஆட்டோமேட்டட், ஒரு கண்ட்ரோல் சென்டர்லேருந்து தான் இதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இன்னொரு ட்ரெயின் அங்கே ஃபால்ட் ஆகி நின்றுச்சுல, அது வந்துட்டு டிரைவர் ஓட்டுறது. இந்த ரெண்டு பேருக்குமான மிஸ்கம்யூனிகேஷன் தான் இந்த பெரிய பாதிப்புக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. வீடியோட இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் ஒரு 10 இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸோட உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். எல்லாருமே சேஃபாக இருங்க. டேக் கேர், பாய்.